2024 அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் ஜி ஸ்கொயர் நிறுவனம் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யார் இன்கம் டேக்ஸ் அசசியோ அந்த அசசிக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் ஆர்டர் அனுப்பப்படும். இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனலி வி ஆர் அட்டாச்சிங் தி ஃபாலோயிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்ற அந்த உத்தரவை முதலில் யார் இன்கம் டேக்ஸ் அசசியோ அந்த அசசிக்கு தான் கொடுப்பாங்க. ஜிஎஸ்எஸ் அதுவும் பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் அரசுக்கு எதிராக மூச்சு கூட விடமாட்டார்கள் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த ஒரு வாரமாக இந்த விளம்பரம் எல்லா நாளேடுகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. அதில் அவங்க கீழே சொல்கிறாங்க பாருங்க, கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ண ரேட் என்னன்றதை இந்த விளம்பரத்திலே போட்டிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் நான் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் சென்று ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறேன். அந்த புகாரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தின் நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனம் வருமான வரித்துறை அட்டாச் செய்திருந்த நிலத்தை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். சரி, ஜி ஸ்கொயருக்கு தெரியாமல் அவங்க விற்பனை செய்திருக்கலான்ட்டு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அப்படி அல்ல. ஜி ஸ்கொயர் ஏகப்பட்ட தமிழ்நாடு பூரா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலும் ப்ராஜெக்ட் செய்வதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 9/2/2024 அன்று ஜி ஸ்கொயர் சென்னை நாவலூரில் அரோரா ஃபேஸ் 2 என்ற திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணும்போது அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை குறிப்பில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் உரிமையாளர் பாலா என்கிற ராமஜெயம் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் ஏற்கனவே ஃபேஸ் 1 போட்டோம், அந்த ஃபேஸ் 1ல எல்லா பிளாட்டும் விற்று போயிடுச்சு, இப்போது இந்த ஃபேஸ் 2லையும் 1-2 பிளாட்டு தான் இருக்குது, நீங்கள் வேகமாக இந்த பிளாட்டுகளை வாங்கி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு முக்கியமான ஊடகங்களிலெல்லாம் அந்த பாலாவோட செய்திக்குறிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நாவலூரில் ஃபேஸ் 2ல ஜி ஸ்கொயரோட ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர்கள் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், ப்ரிடாமினென்ட்லி சர்வே நம்பர்ஸ், 2 சர்வே நம்பர்ஸ், 100 and 101. அந்த 100 இல்லை, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் ஏ பின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்வே நம்பர்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஃபேஸ் 2லையும் சேம் சர்வே நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜி ஸ்கொயர் போடுற இந்த அரோரா ஃபேஸ் 2 லேஅவுட்டு இதே சர்வே நம்பர் கொண்ட ப்ராப்பர்ட்டி தானா அப்படின்றத எப்படி உறுதி செய்யறது என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழக அரசின் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ற இண்டிபெண்ட் பாடியில் தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுற அத்தனை பேரும் பதிவு செய்து அவர்கள் திட்டத்துக்கு ஒப்புதல் பெற வேண்டும். ஜி ஸ்கொயர் அவ்வாறு ரெரால ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் சப்மிட் பண்ணி ஒப்புதல் பெற்ற அந்த ப்ரொப்போசலில் இருக்கக்கூடிய சர்வே எண்கள் நாவலூர் கிராமம் திருப்போரூர் தாலுகா சர்வே எண்கள் 100 மற்றும் 101 ஆகிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் ரெரால ஜி ஸ்கொயர் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. வருமான வரித்துறை அவர்களது 10/1/2024 நாளிட்ட உத்தரவின்படி நான் சொன்ன இந்த 100 and 101 சர்வே நம்பர்ஸை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், இந்த 100 மற்றும் 101 நாவலூர் கிராமத்தை சேர்ந்த சர்வே எண்களுக்கான என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்று என்று சொல்வார்கள் அல்லவா, அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீர்கள் என்றால், நான் சொல்கிற இந்த 100 மற்றும் 101 சர்வே நம்பர்கள் அந்த வருமான வரித்துறையோட உத்தரவில் இருக்குது. அதே சர்வே நம்பர்களுக்கு தான் ஜி ஸ்கொயர் இந்த அரோரா ஃபேஸ் 2 ப்ராஜெக்டில் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போது டு சப்மிட் அப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி, அட்டாச் பண்ண டேட்டை நீங்கள் பார்க்கணும், 10/1/2024. 10/1/2024 அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை ஜி ஸ்கொயர் நிறுவனம் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யார் இன்கம் டேக்ஸ் அசசியோ அந்த அசசிக்கு தான் ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் ஆர்டர் அனுப்பப்படும். இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனலி வி ஆர் அட்டாச்சிங் தி ஃபாலோயிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்ற அந்த உத்தரவை முதலில் யார் இன்கம் டேக்ஸ் அசசியோ அந்த அசசிக்கு தான் கொடுப்பாங்க.
ஜி ஸ்கொயர் நிறுவனர் பாலா 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 என்கிற ராமஜெயத்துக்கிட்ட இந்த அசஸ்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி கொடுக்கப்பட்ட பிறகும் அவர் 9/2/2024 அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வாங்கிக்கிங்க, சீக்கிரமாக விற்று போகும், ஒன்று ரெண்டு பிளாட்டு தான் அவைலபிளாக இருக்குது, எந்த பிளாட்டாக இருந்தாலும் வாங்கிக்கிங்கன்னு விற்பனை செய்கிறார். ரைட்டுங்களா? இது ஒரு போர்ஷன். கடந்த வாரம் முதல் ரியல் எஸ்டேட் தொழிலை நடத்துபவர்களின் சங்கமான கிரெடா என்கிற அமைப்பு பிரபல நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டிருந்ததை பார்த்திருப்பீர்கள். இங்கிலீஷு தமிழ் எல்லாத்துலேயும் இந்த விளம்பரம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த விளம்பரத்தில் கிரெடா என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள். முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டண உயர்வு தமிழ்நாட்டில் வீட்டு வசதி மலிவு விலையிலும் மற்றும் எளிதில் கிடைப்பதிலும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவங்க ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். இதை நீங்கள் பார்க்கணும், இது சில லட்சம் ரூபாய்கள் செலவாகும் முழுப்பக்க வண்ண நாளிதழ் விளம்பரம் தருவதற்கு. இந்த தமிழ்நாட்டின் முக்கியமான நாளிதழ்கள் அத்தனையிலும் முழுப்பக்க விளம்பரங்களை கிரெடாய் அமைப்பு, நார்மலாக இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ், அதுவும் பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ், அரசுக்கு எதிராக மூச்சு கூட விடமாட்டார்கள் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த ஒரு வாரமாக இந்த விளம்பரம் எல்லா நாளேடுகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. அதில் அவங்க கீழே சொல்கிறாங்க பாருங்க, கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ண ரேட் என்னன்றதை இந்த விளம்பரத்திலே போட்டிருக்காங்க. 50 லட்சத்திற்கும் குறைவான அடுக்குமாடி குடியிருப்புக்கு 31/3/2023 அன்று உள்ளபடி பதிவு கட்டணம் 1.28 லட்சம். 31/12/2023 கடந்த ஆண்டு டிசம்பர் அன்று 1.28 லட்சமாக இருந்த அந்த பதிவு கட்டணம் 2.91 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 1 லட்சம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதன் அதிகரிப்பு, இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழக அரசு 8 மாதங்களில் 126.44% பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை கட்டணங்களை அதிகரித்திருக்கிறது. அதே போல் இப்போ நான் இப்போ சொன்னது, இந்த 1.28 லட்சம் சொன்னது 50 லட்சத்திற்கும் குறைவான அடுக்குமாடி குடியிருப்புகள். 50 லட்சம் முதல் 3 கோடி வரை உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஏற்கனவே 31/3/2023 அன்று இருந்த பழைய பதிவு கட்டணம் 8.07 லட்சம். இந்த பதிவு கட்டணத்தை திமுக அரசு 8.17 லட்சமாக உயர்த்தி இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிக்கணும், 8 லட்சம் எங்கே இருக்கு, 18.17 லட்சமாக இது அதிகரித்திருக்கிறது. அதே போல 3 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டணம் March 12, 2023 அன்று 15.77 லட்சம் இருக்கிறது. இந்த கட்டணமானது தமிழக அரசு திமுக அரசு ரிவைஸ் பண்ணதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள், 15.77 லட்சம் எங்கே இருக்குது, 39.24 லட்சம் எங்கே இருக்குது. இதோட அதிகரிப்பு சதவிகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 148% வரை இந்த பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை கட்டணம் அதிகரித்திருக்கு.